உலகத்தில் ஏற்பட்டு வரும் நவீன கால மாற்றத்தால் பல பாரம்பரிய கலாச்சாரங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. அது மீட்டெடுக்கும் முயற்சி நடந்து வருகிறது. அதில் மாட்டுவண்டி கலாச்சாரமும் ஒன்று. அப்படி ஒரு கலாச்சாரத்தை மீண்டும் மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் புகுத்த வேண்டும் என்பதற்காக புதுமண தம்பதி புதிய முயற்சி என்று எடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள கோடங்கிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி விவசாயி. இவருடைய மகன் பிரகாஷ் வயது 28 இன்ஜினியர். இவருக்கும் ஏலூர் பகுதியைச் சேர்ந்த சரண்யா என்பவருக்கும் நேற்று திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்ததும் புதுமண தம்பதி தங்கள் சொந்த வீட்டிற்கு புறப்பட்டனர். அப்போது அவர்கள் கோதாவரி பிரிவு அருகே வந்தபோது திடீரென்று காரை விட்டு இறங்கினார்கள். பின்னர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மாட்டு வண்டியில் ஏறினார்கள். மனக்கோலத்தில் இருந்த பிரகாஷ் மாட்டு வண்டியை ஓட்ட பின்னால் சரண்யா அமர்ந்திருந்து ஊர்வலமாக சென்றார். கோதாவரி பிரிவிலிருந்து கோடங்கிப்பாளையம் வரை 4 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் மாட்டு வண்டியில் மகிழ்ச்சியுடன் சென்றனர். பொதுவாக திருமணம் முடிந்ததும் புதுமண தம்பதி தங்கள் வீட்டிற்கு சொகுசு காரில் செல்வது உண்டு. ஆனால் இங்கு மனக்கோலத்தில் புதுமண தம்பதி நாட்டுக்காளைகள் பூட்டப்பட்ட மாட்டு வண்டியில் சென்றது அந்த பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுமண தம்பதி கூறும்போது, தற்போது இளைஞர்கள் மத்தியில் நமது பாரம்பரியம் மறைந்துவிட்டது. அத்துடன் திருமணங்களுக்கு பழைய மரபு கலாச்சாரங்கள் மறந்து வருகிறது. அவை இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்றோம். இது எங்களுக்கு பழைய பாரம்பரியத்தை நினைவுபடுத்தியுள்ளது என்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.